Kunafa. First time face pannren. Face pannidalam. Oh my god. சூப்பரான ஒரு செட்டப்பில் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒன் பை ஒன்னாக இவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி எப்படி நான் சொல்ல போகிறேன். ஹேலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் டானிஷ் காசிமதி மீனவன். காய்ஸ், நம்ம இங்கே எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணடி வந்திருக்கோம். நீங்கள் அப்படியே பின்னாடி பார்க்கலாம், டேஸ்ட் ஆஃப் டர்க்கி ஃபுல் ஆஃப் மீட் அப்படின்னு சொல்லிட்டு மண்ணடியில் ஒரு சூப்பரான ஒரு கடை ஓப்பன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கடைக்கு நம்ம மெயினாக வரதுக்கு ஒரு முக்கியமான ரீசன் பார்த்தீங்க அப்படின்னா வேறு யாருமே இல்லை, தீபக்கோட இன்ஃபார்மர் காலையிலே கால் பண்ணி தீபக்கு இந்த மாதிரி வந்து மண்ணடியில் கலர் கலராக சிக்கன்லாம் விற்கிறாங்கடா அப்படின்னு சொல்லி தீபக்கோட இன்ஃபார்மர் இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ தீபக்கு எனக்கு உடனே கால் போனால் நான் இந்த மாதிரி மண்ணடியில் கலர் கலராக சிக்கன்லாம் விற்கிறாங்களா அப்படின்னு தான் உடனே வந்து எனக்கு வந்து தீபக்கு காலை நேரத்தாலே புட்டா போடாத அப்படின்னு சொன்னேன் நான். ஆனால் உண்மையிலே இங்கே வந்து பார்த்தோன்னா தெரியுது கலர் கலராக சிக்கன்லாம் இங்கே இருக்குது. ஸோ சிக்கன் மட்டும் இல்லை, வெரைட்டி ஆஃப் சிக்கன்ஸ் அண்ட் வந்து வெரைட்டி மசாலா ஆஃப் சிக்கன், அதுவும் இல்லாமல் சீ ஃபுட்லேயுமே வந்து இவங்க வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க கபாப்பில். ஸோ கண்டிப்பாக உள்ளே போயிட்டு ஒன் பை ஒன்னாக என்னென்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம டேஸ்ட் பண்ணலாம். ஸோ இவங்ககிட்ட முழுக்க முழுக்க பார்த்திங்க அப்படின்னா அந்த டர்க்கிஷோட அந்த ஒரு சிக்னேச்சர் ஃபுட்ஸ் அந்த ஒரு சாயல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 100% சொல்லியிருக்காங்க. ஸோ அதுவும் இவங்க ஷவர்மா யூஸ் பண்ணுறது பார்த்திங்க அப்படின்னா மெயினாக அவங்க பதிவு பண்ணுற ஒரு விஷயமே நாங்கள் வந்து கோஸ் யூஸ் பண்ணுறது இல்லை, நாங்கள் வந்து லெட்யூஸ் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம போர்டுக்கெலாம் நம்ம யூஸ் பண்ணுவோம் பார்த்திங்களா. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் தான் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம டேஸ்ட் பண்ணிட்டு அப்படின்னு சொல்ல போகிறோம். ஸோ லெட்ஸ் கம் டு தி வீடியோ. மாஸ்டர் வந்து கலர் கலராக அவங்க வந்து இப்போ சிக்கன் நம்மளுக்கு காமிக்க போகிறாங்க. ஒன் பை ஒன்னாக நம்ம டேஸ்ட் பண்ணி அப்படின்னு சொல்ல போகிறோம். வாங்க. ஃபுட்ஸ் எல்லாமே வந்து ஆர்டர் பண்ணிட்டு சூப்பரான ஒரு செட்டப்பில் நம்ம செட் பண்ணிட்டோம். ஸோ கண்டிப்பாக நம்ம ஒன் பை ஒன்னாக இவங்களோட ஃபுட்ஸ் எல்லாமே டேஸ்ட் பண்ணி அப்படி நான் சொல்ல போகிறேன். ஸோ பார்க்குறதுக்கே வந்து ரொம்ப கலர்ஃபுல்லாக ரொம்ப மவுத் வாட்டரிங்காக ரொம்ப பியூட்டிஃபுல்லாக மேக் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட் என்ன சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கன்ஃபியூஷனில் இருக்கேன் நானே. அதுவும் இல்லாமல் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு டெலிஷியஸான ஒரு ஃபுட் இங்கே இருக்குது, நான் லாஸ்ட்டாக காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பீஃப் ஷீக் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம் அழகாக. அது மேலே வந்து லெமனை லைட்டாக வந்து இன்ஃப்யூஸ் பண்ணி ஆஹா இடம் எடுக்கும்போதே அப்படியே கூடுது பாருங்க. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எவ்வளோ கிறிஸ்பாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. ஸோ நம்ம வந்து மைனஸ் இல்லாமல் ஃபர்ஸ்ட் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ கைஸ், சாப்பிட சாப்பிட வந்து டேஸ்ட் இன்க்ரீஸ் ஆகுது எனக்கு. மேலே வந்து நல்லா கிறிஸ்பாக இருக்குது. அந்த ரோலே பார்த்தீங்க அப்படின்னா நல்லா டீப் ஃப்ரை ஆகிறதுக்குமே நல்லா வந்து அவங்க வந்து இதில் சுட்டு எடுத்துருக்காங்க. உள்ளே இருக்கிற ஷீக்கை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்ம சாப்பிட்டு அப்படியே வந்து எது சொல்கிறது அப்படியே ஒரு பஞ்சு மாதிரி ஒரு ஃப்ளேவர். பட் வந்து அவங்க போட்டிருக்க மசாலாவில் வந்து அந்த இஞ்சி பூண்டு ஃப்ளேவராக இருக்கும். பட் சம்திங் இஸ் யூனிக், ரொம்ப ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ஃபுட்டு. எனக்கு அது என்னென்னே தெரில, எனக்கு அவங்களோட அந்த டேஸ்ட்டே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டில் தான் இருக்குது நான் சொல்லுவேன். ஸோ மைனஸில் டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலி நடு நோட்டில் பார்த்தீங்க அப்படின்னா குட்டி குட்டி பூண்டுலாம் வந்து அவங்க கட் பண்ணி போட்டுருக்காங்களா. ஸோ அதோட ஒரு ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது. அந்த பூண்டோட அந்த அரோமா சின்ன சின்னதாக கட் பண்ணி போகிறோம், நம்ம கடிக்கிறதும் வந்து அது ஒரு பைட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல். வெரி குட், மஸ்ட் ட்ரை. கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களோட ப்ரான்ஸ் இங்கே இருக்குது. ஸோ ஆக்சுவலாக வந்து கபாப் ப்ரான் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பார்க்குறதையே வந்து நல்லா ஹாயிலியாக நல்லா டெண்டரியாக நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த பாருங்க செம்மையாக இருக்குது பாருங்க, பார்க்குறதுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு கலர் ப்ரான்ஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஆக்சுவலாக வந்து ப்ரான்ஸ் வந்து நான் நினச்சேன் நல்லா கிறிஸ்பாக இருக்கும்னு நினச்சேன், பட் கிறிஸ்பாக இல்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது ப்ரான்ஸு. ஸோ ப்ரான்ஸ் கூட நம்ம சட்னி டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணிடலாம். இன்னும் உள்ளே போட்டுனே வெடிக்கிறா போல
ஸோ சட்னியில் புதினா சட்னியில் பார்த்திங்க அப்படின்னா கர்ட்லாம் ஆட் பண்ணி சின்ன ஒரு புளிப்பும் அதோட வருது. ஸோ அது வந்து நம்ம சாப்பிட்றது ரொம்ப சூப்பராக இருக்குது, செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு இது கண்டிப்பாக. ப்ரான்ஸ் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, வெரி குட். ஆக்சுவலாக இந்த ப்ரான் பார்த்திங்க அப்படின்னா நல்லா சாஃப்டான ஒரு ப்ரான், கண்டிப்பாக வந்து கிறிஸ்பாக இருக்காது, கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இங்கே இருக்குது ஆக்சுவலாக நல்லா வந்து ஒரு கிறிஸ்பான ஒரு பண்டை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ ஃபிஸ்டிக்காக மைனஸில் டிப் வச்சு டேஸ்டி, ஆக்சுவலாக பாறை மீன், பாறை மீனில் வந்து ஃபிஸ்டிக்காக போடுறாங்க, கண்டிப்பாக மஸ்டை, ரொம்ப சூப்பராக இருக்குது. ஸோ சீரியஸ்லி பாறை மீனில் வந்து இனிமேல் வந்து ஃபிஸ்டிக்காக போட்டு நான் பார்த்ததே கிடையாது, இங்கே பார்க்கலாம் நீங்கள். ஸோ பாறை மீனில் ஃபர்ஸ்ட் டைம் ஃபிஸ்டிக்காக இப்போ தான் நான் சாப்பிட்றேன். எனக்கு ஒரு டவுட்டில் தான் வந்து சாப்பிடுவோம்னு நினைக்கிறேன், கரெக்டாக நம்ம கெஸ்ட் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வேறு லெவல் ரேடான்ஸு. அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் இங்கே பாருங்க. ஸோ சிக்கன் ஹீட் இங்கே இருக்குது, உள்ளே நல்லா பச்சை மிளகா நம்மளுக்குமே போட்டிருக்காங்க நினைக்கிறேன், பச்சை மிளகா. ஸோ சிக்கன் ஹீட் கபாப், இங்கே பாருங்க. ஸோ அப்படியே உள்ளே இருக்கிற அந்த மசாலா பார்த்தீங்க அப்படின்னா அப்படியே மாவு மாதிரி இது, நல்லா அப்படியே அவ்வளோ சாஃப்ட்டு சிக்கனு, நல்லா வந்து அந்த கைமான்னு வாங்க தெரியுமா, அந்த கைமா கைமா பண்ணி போட்டிருக்காங்க போல், கைமா கைமால் இல்லை கைமா, இங்கே பாருங்க அவ்வளோ கிறிஸ்பு மேலே, சான்ஸே இல்லை, கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை. உள்ளே இருக்கிற அந்த ஒரு மீட் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை மிளகாவோட ஃப்ளேவரோட நல்லா வந்து மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கே சூப்பராக இருக்கிற போல். அதுவும் இல்லாமல் லிட்டில் ஸ்பைசி, பட் அதுவும் வந்து நாக்கில் அந்த உரப்பு தெரில, இங்கே உள்ளே போனதுக்கப்புறம் தான் அந்த சின்ன உரப்பு, பட் அந்த பூண்டோட வாசம் இதுலேயுமே இருக்குது, எலுமிச்சப்பழம் வாசம் வந்து நல்லா லம்பனும் நல்லா ஆட் பண்ணிக்கலாம் நினைக்கிறேன், லம்பகுணத்துக்கு உள்ளே போடும்போது லம்மாலே வச்சிச்சு. ஸோ நல்லாயிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கலர்ஃபுல்லான சிக்கன் டிக்கா, ஒரு நார்மல் சிக்கன் டிக்கா இங்கே இருக்குது பாருங்க. ஸோ இதுவுமே சேம் திங், நல்லாவே வந்து மேலே அந்த இருக்கிற மேட்ரு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து கிறிஸ்பாக இருக்குது, சாஃப்ட்னஸ் நல்லா இருக்குது, நம்ம கையில் போடும்போது தெரியுது, டேஸ்ட் பண்ணிடலாம் கண்டிப்பாக. இவன் நல்லா வந்து சட்னியில் டிப் பண்ணி தான் சாப்பிட்ணும். ஓ ஆக்சுவலாக வந்து இந்த சிக்கன் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நார்மலான ஒரு மசாலா, பட் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, மசாலா ரொம்ப டீசெண்டான ஒரு மசாலாங்க, அந்த ஸ்பைசி ரொம்ப ரொம்ப அதிகமான ஸ்பைசி இல்லை, மேலே கூட நீங்கள் பாருங்களா அந்த ஓவர் வந்து அந்த ஒரு முறமொரு ஃப்ளேவர்லாம் இல்லை சரிங்களா, ஆனால் பக்கா ஒரு சாஃப்ட்னஸ். அந்த சட்னியோட டிப் பண்ணி சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரொம்ப ரொம்ப லக்கி. ஓ கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து நான் சொல்லியிருந்தேன் கலர் கலர் சிக்கன் அப்படின்ட்டு, நான் கூட சொன்னேன் ஸ்டார்டிங்கில் தீபக் புட்டா படிக்கிறான்ட்டு, புட்டாப்பெலாம் இல்லை சிலி, இங்கே பார்த்தீங்க அப்படின்னா கலர் கலர் சிக்கன் இங்கே இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ பச்சை பச்சை மஞ்சள் பிங்க் தமிழ் இல்லைனா இந்த பாட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எனக்கு. ஸோ நம்ம வந்து அரியாலி சிக்கன் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ ஆக்சுவலாக அதிகாலி சிக்கன் வந்து மேலே வர சிக்கனோட நம்ம சாப்பிட்டனால சாப்பிட்றதே ரொம்ப சூப்பராக இருக்குது, அந்த சிக்கனும் வந்து நல்லா வந்து குக்காகி அந்த ஒரு பாபிக்யூ ஃப்ளேவர் அந்த ஒரு கபாப் ஃப்ளேவர் ஆன உடனே இதில் இதில் வர அந்த இன்ஃப்யூஷன் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது, மஸ்ட் ட்ரை. அதெல்லாம் கண்டிப்பாக வந்து நம்ம மைனஸ் டிப் பண்ணி டேஸ்ட் பண்ணோம், இங்கே இருக்கிற மைனஸாக இருக்கும் சட்னியாக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஃபஸ்ட் லெவலாக இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் அதிலே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், நீங்கள் பாருங்க மலாய் சிக்கன், ஆஹா ஆஹா இங்கே பாருங்களேன் எவ்வளோ ஜூஸியாக இருக்குது, அப்படியே மேலே அவ்வளோ ஜூஸியாக இருக்குது, சாஃப்டாக இருக்குது மீட்டும். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம், ஓ அப்படியே பார்த்து போகிற டான்ஸ் ஆனால் போல சாப்பிடணும்னு கலர் தானாக இருக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது. காசிமேட்டும் நேர்மை மண்ணடி, பட் நம்மளுக்கு இந்த சாப்பிட்றதுனால தெரியாமல் போச்சு, தீபகோட இன்ஃபார்ம் இருக்குது, தேங்க்ஸ் சொல்லுங்கள் சார். நீங்களும் வந்து உங்கள் ஏரியாவில் பெஸ்ட்டான ஷாப்லாம் இருந்தது, ஒரு சூப்பரான ஷாப்லாம் இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் பண்ணுங்கள், பட் அதுக்கு முன்னாடி இங்கே வந்து சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், ஏன்னா ஃபுட் செம்மையாக இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா
பீஃப் டிக்கா இங்கே பாருங்கப்பா நல்லா படா படா சைஸில் பீஃப் டிக்கா போட்டு கொண்டு வந்திருக்காங்க. அதே மாதிரி தான் ஆனால் இது செம்ம ரோஸ்ட்டாக இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். இங்கே பாருங்க, இங்கே பாருங்க நல்லா வந்து டீப் ரோஸ்ட் பண்ணியிருக்காங்க. பீஃப் டிக்கா டேஸ்ட் பண்ணிடலாம். பீஃப் டிக்கா கைஸ் மீட் நல்லா சம்பூரியாக இருக்குது, அப்படியே கட்டி சாப்பிடுறது சூப்பராக இருக்குது. கைஸ் கண்டிப்பாக இந்த பீஃப் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். நல்லா வந்து ஒரு ஹெவியாக இன்க்ரீஸ் பண்ண ஒரு மசாலா. ஸோ பீஃபில் கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிக்கும் நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஸோ ஒரு ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா நல்லா வந்து மைல்டு சாஃப்டாக இருக்குது. ஒரு சைடு பார்த்திங்க அப்படின்னா செம்ம கிறிஸ்பான ஒரு டெக்ஸ்சர். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணலாம். பீஃபோட அந்த மீட் தான் அங்கே மேட்ரு. செம்ம ஃப்ரெஷ்ஷு, நல்லா செம்ம சாஃப்ட்டு, நல்லா ஓவர் மசாலா வந்து நல்லா டைட்டாக போட்டுருக்காங்க மசாலா. வேறு லோல் கைஸ் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம டர்க்கி ஷவர்மா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இந்த ரேப்பரை பிரிக்கும் போதே நம்மளுக்கு ஒரு தனி ஸ்டஃபிங்காக கிடைக்கும் நான் சொல்கிறேன். ஸோ மேலே ஸ்டஃபிங்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் நஞ்சமாக இல்லை, அளவுக்கு மீறின ஸ்டஃபிங்ஸே வந்து மேலே வச்சுருக்காங்கன்னு தான் சொல்லுவேன். ஸோ மேலே வந்து ஐயோ மேலே ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்லாம் போட்டிருக்கு, இதெல்லாம் இருந்தால் நான் அப்படியே எடுத்து இப்படி சாப்பிடுவேன். ஸோ இருந்தாங்களும் நம்ம ஷவர்மா சாப்பிட்றதுன்னு ஒரு ப்ரொசீஜர் இருக்குது, நம்ம அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். ஸோ அவங்களோட அந்த டர்க்கி ஷவர்மா நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம். மாதிரி நம்ம இந்த டர்க்கி ஷவர்மா நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ உள்ளே இருக்க மேட்ரு வேறு லெவலு. ஆக்சுவலாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இவங்களோட ஒரு 3 varieties ஆஃப் சட்னி வந்து மிக்ஸ் பண்ணி தான் பண்ணுறாங்க. பட் அது ஒன்று வந்து எல்லோ கலரு, ஒன்று க்ரீன் கலரு போடும்போது பார்த்தேன். பட் வந்து என்ன ஃப்ளேவர்னு தெரியல, பட் அந்த மசாலா உள்ளது அவ்வளோ சீன் சான்ஸே இல்லை. இவங்களோட அந்த சிக்கன் தாங்க மேட்ரே எனக்கு தெரிஞ்சு. ஸோ மோஸ்ட் ரை டர்க்கி கபாப் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. மேட்ரே பார்த்தீங்க அப்படின்னா இவங்க இதில் போட்டிருக்க அந்த லெட்யூஸ் தான் மேட்ரே. ஸோ அது வந்து நம்ம நிறைய பேர் இருக்கும் கோஸ் வச்சு தான் நம்ம சாப்பிட்ருப்போம், பட் லெட்யூஸ் வச்சு நம்ம சாப்பிட்ருக்க மாட்டோம். ஸோ ஒன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், இதை விடவே மாட்டீங்க. கைஸ் நான் சொல்லியிருந்தேன் ஸ்டார்டிங்லேயே வந்து ஒரு சூப்பரான ஒரு சிக்கன் நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. ஸோ லுக் அட் திஸ், இங்கே பாருங்க ஒரு சூப்பரான வந்து ஒரு சீசி சிக்கன் இங்கே இருக்குது. சீசி சிக்கன், க்ரீமி சிக்கன் நம்ம எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ மேலே வந்து நம்மளுக்கு குக்கூஸ் வச்சுருக்காங்க. ஸோ அதுவும் இல்லாமல் எனக்கு வந்து எப்பவுமே வந்து அந்த லெக் பீஸ் ஒன்று, அந்த லெக் பீஸ் தாங்க நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குமே. இங்கே பாருங்க மேலே செம்ம க்ரீமியாக இருக்குது. அப்படியே கொஞ்சம் ஜூம் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ டேஸ்ட் பண்ணிடலாம். மேலே போட்டிருக்கேன் அந்த சீசி க்ரீம் பார்க்கலாம். ஆக்சுவலாக வந்து செம்ம மெல்ட்டிங்காக இருக்குது சாப்பிட்றதுக்கு. அது அதுவும் இல்லாமல் இவங்க மேலே வந்து சின்னதாக வந்து ஒரு மசாலா தூவி விட்டுருக்காங்க. ஸோ அந்த மசாலோட ஃப்ளேவர் செம்ம மவுத் வாட்டிங்காக இருக்குது, கண்ட்ரோல் பண்ண முடியலனால. ஸோ எரிமலை கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சிடணும்னு நினைக்கிறேன். பாருங்கள் ஆக்சுவலாக வந்து அந்த மேலே போட்டிருக்காங்க அந்த மசாலா. ஸோ சின்ன சின்ன பைட்டாக போட்டிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக வந்து சிக்கன் வந்து நம்ம கடிக்கும் போது தாங்க அந்த ஒரு ஃபீல் நம்மளுக்கு வந்து ஒரு எக்ஸ்ட்ரீம் லெவலில் நம்மளுக்கு ஒரு நல்ல துறக்காதன்ற போல் சிக்கனு. ஏன்னா இன்னமும் மைண்டில் வந்து அந்த ஒரு எஃபெக்ட் ஓடிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக மஸ்ட் ட்ரை சீசி சிக்கன். கைஸ் நம்ம டேஸ்ட் பண்ணிடலாம் குனாஃபா. ஸோ நடுவில் வந்து ஒரு கோடு போட்டு ஒரு இலை இழுத்து. ஸோ குனாஃபா ஆக்சுவலாக வந்து கீழே தான் வந்து அந்த அந்த சிறப்புலாமே கீழே தான் போயிடுச்சு. அது இருந்தாலும் நம்ம எடுத்து மேலே ஊற்றுவோம்ல குனாஃபா. நான் ஃபர்ஸ்ட் டைம் டேஸ்ட் பண்ணுறேன், டேஸ்ட் பண்ணிடலாம். ஓ மை காட், சீரியஸ்லி ஒரு மவுத் வாட்டருக்கான ஒரு விஷயம் இது. ஃபர்ஸ்ட் டைம் நான் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் வந்து டிசப்பாயின்மெண்ட்டே இல்லை எனக்கு. எப்போ செம்ம சாஃப்ட் ஆகிடுச்சு அந்த சிரப் மேலே ஊற்றுறோனே, எப்படி இருக்கு பாருங்களேன் பார்க்குறதுக்கு. ஐயோ ஓ கண்டிப்பாக குனாஃபா. நான் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணியிருக்கேன், பட் அதுவே வந்து ஒரு வேறு லெவல் சாட்டிஸ்ஃபைடு எனக்கு. வாவ், மேலே வந்து ஒரு சின்ன கிறிஸ்பு இருக்குது, பட் உள்ள செம்ம சாஃப்டாக இருக்குது. மஸ்ட் ட்ரை குனாஃபா, இங்கே செம்மையாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இங்கே நான் சாப்பிட்ட ஃபுட்ஸ் ஒன்று ஒன்றுமே பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவே இருந்துச்சு நான் சொல்லுவேன். கண்டிப்பாக நம்ம கேஎஃப்ஸ் பார்லர் இருக்கவங்க மண்ணடிக்கு வந்தீங்கன்னா இல்லை இதுக்குன்னே வரணும் நீங்கள். ஸோ வந்துட்டு கண்டிப்பாக நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு போங்க, ஸ்டை பண்ணிட்டு நீங்கள் போகலாம். கண்டிப்பாக சாப்பிட்ற லொக்கேஷன், காண்டி டீடெயில்ஸ் எல்லாமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. சி யூ ஆல் ஆன் அ கிரேட் வீடியோ. பை கைஸ்.